திருச்சி மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி தன்னிடம் பணம் மோசடி செய்துள்ளதாகவும் பல பெண்களுடன் தொடர்பு வைத்துள்ள அவரை திருச்சி இடைத்தேர்தலில் அதிமுக நிறுத்தக்கூடாது என்றும் பரஞ்சோதியின் இரண்டாவது மனைவி ராணி முதல்வருக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் முன்னாள் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பரஞ்சோதி. இந்நிலையில் பரஞ்சோதிக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தன்னுடைய வீடு, நகை, பணம் உள்ளிட்டவைகளையும் அபகரித்துக் கொண்டு விட்டதாகவும் பரஞ்சோதியின் இரண்டாவது மனைவி ராணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கும் பரஞ்சோதிக்கும் 8 வருடங்களாக தொடர்பு இருப்பதாகவும் தங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆவதாகவும் கூறினார். மேலும் அதிமுக வெற்றிக்கு பின் பணம் மற்றும் பதவிக்காக தன்னை தொடர்பு கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டதாகவும் தன்னிடமிருந்து 70 பவுன் தங்க நகைகள், வீடு மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணம் உள்ளிட்டவைகளையும் அவர் ஏமாற்றிவிட்டதோடு பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் ராணி கண்ணீர் மல்க கூறினார். ஒரு மாசம் எங்கிட்ட இருந்தவரை நேரா போய் தன்னுடைய ஆபீஸ்ல தான் முழுக்க முழுக்க தங்கி இருந்தார். அந்த பதவியை தான் அவர் மிஸ்யூஸ் பண்றார். அதாவது இவர் ஒரு தொழில் நடத்தி அந்த தொழில் மூலமா எத்தனை பெண்களை கெடுத்தாலும் அது வேற விஷயம். ஆனா பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பெண்கள் அடையிறதுக்காகவே பெண்கள் பணம் இது ரெண்டு தான் அவரோட குறிப்பு, வேற எதுவும் கிடையாது. இதை போய் நீங்க விசாரிச்சுக்கங்க. தொடர்ந்து பேசிய ராணி பரஞ்சோதியை திருச்சி மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக நிறுத்தக்கூடாதென முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார்.